இந்தியா vs தென்னாப்பிரிக்கா இரண்டாவது T20 போட்டி இன்றைய தினம் நடைபெறாது. வெளுத்து வாங்கும் மழையால் ஏற்பட்ட திடீர் சிக்கல். அதாவது தென்னாப்பிரிக்கா கிரிக்கெட் அணியானது 3 T20 போட்டிகள் மற்றும் 3 ஒருநாள் போட்டிகளில் விளையாட இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளது. இந்தியா vs தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையிலான முதலாவது T20 போட்டியானது கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் நடைபெற்றது. இந்த போட்டியில் இந்திய அணியானது 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. தென்னாப்பிரிக்கா தொடருக்கான போட்டியில் பந்து வீச்சாளர் பும்ரா அவர்கள் தேர்வு செய்யப்பட்டு இருந்தார். அடுத்து நடைபெற இருக்கும் உலகக்கோப்பை தொடர்களில் அவர் சேர்க்கப்பட்டு இருந்தார். ஆனால் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான முதல் T20 போட்டியில் அவர் இடம்பெறவில்லை. இந்த நிலையில்தான் முதுகில் ஏற்பட்ட காயம் காரணமாக 6 மாதங்கள் வரை பும்ராவால் விளையாட முடியாது என மருத்துவர்கள் தெரிவித்து இருந்தனர். அதனால் அவர் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான தொடர் மற்றும் உலகக்கோப்பை தொடரிலிருந்து விலகியதாக இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தால் அறிவிக்கப்பட்டது. தற்போது பும்ராவுக்கு மாற்று வீரராக முகமது ஜிராஸ் சேர்க்கப்பட்டுள்ளார். இவர் தற்போது இந்தியாவில் நடைபெறும் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான தொடரில் மாற்று வீரராக களமிறக்கப்பட்டுள்ளார். இன்னும் உலகக்கோப்பையில் பங்கேற்கும் அணியில் பும்ராவுக்கு மாற்று வீரராக யாரை சேர்ப்பது என்று முடிவு செய்யப்படவில்லை. பும்ராவுக்கு மாற்று வீரர் போட்டியில் 3 பந்து வீச்சாளர்கள் உள்ளனர். சமீபத்தில் கொரோனாவிலிருந்து மீண்டு வந்த முகமது சமி தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான முதலாவது T20 போட்டியில் சிறப்பாக பந்து வீசிய தீபக் சஹார் பும்ராவுக்கு மாற்று வீரராக களமிறங்கவுள்ள முகமது ஜிராஜ் இவர்களில் ஒருவர் ஆஸ்திரேலியாவில் நடைபெறவுள்ள உலகக்கோப்பை T20 தொடரில் மாற்று வீரராக களமிறக்கப்படுவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல இன்றைய தினம் நடைபெறவுள்ள இரண்டாவது T20 போட்டி தற்போது நடைபெறுவதில் சிக்கல் எழுந்துள்ளது. ஏனென்றால் போட்டி நடைபெறும் அசாம் மாநிலம் ஹவுஹாத்தி மைதானத்தில் நேற்று இரவிலிருந்தே மழையானது வெளுத்து வாங்கி வருகிறது. தற்போது வரையிலும் மழையானது வெளுத்து வாங்கி வருகிறது. இதனால் இன்றைய தினம் போட்டி நடைபெறுவதில் சாத்தியமில்லை என்ற தகவலும் வெளியாகி உள்ளது. மேலும் இதனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களது கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.